அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல் அலகு 2 வரலாற்றை நோக்கி அதில் மதிப்பீடு பார்க்க போகிறோம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு 3 பதில்கள் கொடுத்துருக்காங்க. எது சரியான பதிலோ அதுக்கு வட்டம் போட்டு இங்கே எழுதணும். 1. பழங்கற்கால மனிதர்கள் பருத்தி ஆடைகள் அணிந்திருந்தனர், கம்பளி ஆடைகள் அணிந்திருந்தனர், விலங்குகளின் இலைகள் மற்றும் தோலை அணிந்திருந்தனர். இதுக்கு சரியான பதில் இ, அதுக்கு வட்டம் போட்டு இங்கே எழுதுங்க. 2. மனிதர்களின் முதல் செல்ல பிராணி டேஷ் ஆகும், பசு, குதிரை, நாய். நாய், அதை எடுத்து எழுது. பழங்கால மனிதன் கண்டுபிடித்த முதல் உலோகம் இரும்பு, செம்பு, தங்கம். செம்பு. அடுத்தது பாருங்க, ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடத்தை நிரப்புக. 1. பழங்கால மனிதன் வாழ்ந்த இடம் மரப்பொந்துகள், குகைகள். 2. எழுத்துக்கள் கண்டறிவதற்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு பதில். மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். 4. இரும்பு கருவிகளை பயன்படுத்திய காலம் இரும்பு காலம். 5. புதிய கற்காலத்தின் இறுதியில் டேஷ் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா செம்பு. ரோமன் லெட்டர் 3 பின்வருவனவற்றிற்கு விடையளிக்க. 1. கற்காலம் என்றால் என்ன? பக்க எண் 152 எடுத்துக்கலாமா? கற்காலம் என்பது கற்களை ஆயுதங்களாக பயன்படுத்திய காலமாகும். அந்த முதல் கேள்விக்கு இந்த பதில் எழுதினா போதும். நாடோடி வாழ்க்கை பற்றி சிறு குறிப்பு வரைக. பக்க எண் 154 எடுத்துக்கலாமா? பழங்கால மனிதர்களுக்கு பயிரிடுதல் பற்றி தெரியாது. உணவு தேடி எல்லா நிலப்பரப்பிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். அவர்கள் கிடைத்ததை சாப்பிட்டு இயற்கை மூலங்களிலிருந்து பெறப்பட்ட தண்ணீரை குடித்தார்கள். இம்முறையிலான வாழ்க்கை நாடோடி வாழ்க்கை என்று அழைக்கப்பட்டது. இதுதான் 2வது கேள்விக்குரிய பதில். அடுத்தது பாருங்க, புது கற்கால காலம் வரையறு, அதுவும் பக்க எண் 154 இருக்கு, பார்க்கலாமா? இதோ இதுதான் பதில். எலும்புகள், கொம்புகள், கற்கள், விலங்குகளின் தோல், மரங்களின் கிளைகள், குச்சிகள் ஆகியவை கற்கால கருவிகளாகவும் ஆயுதங்களாகவும் பயன்படுத்தப்பட்டன. வரலாற்றில் இந்த நிலை புதிய கற்காலம் நியோலித்திக் என்று அழைக்கப்பட்டது. இதுக்கு இங்கிலீஷில் சொல்லுவோம், புதிய கற்காலத்துக்கு என்ன இங்கேதுன்னா நியோலித்திக் ஏஜ். இதுதான் 3வது கேள்விக்கு பதில். 4வது கேள்வி, மண்பாண்டம் பற்றி சிறு குறிப்பு வரைக. பக்க எண் 157. இங்கே பாருங்க, மண்பாண்டம். மனிதர்களின் மாபெரும் கண்டுபிடிப்புகளில் ஒன்று மண்பாண்டங்கள் ஆகும். சுடப்பட்ட பானை உறுதியாகவும் அழகாகவும் இருந்தது. இது எழுதுனீங்கன்னா போதும். அகழ்வாராய்ச்சி நடைபெறும் இடங்களில் சிலவற்றை கூறுக. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி. இது பார்த்தீங்கன்னா பக்க எண் 159 இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி ஆகிய இடங்களில் அகழ்வாராய்ச்சி நடைபெறுகிறது. அடுத்தது பாருங்க, விரிவான விடை அளிக்க. கற்காலத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? அதுக்கு நான் அழகாக எழுதியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க.
கற்காலத்தை எவ்வாறு வகைப்படுத்தல்? கற்காலத்தை வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம். பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். இப்போ முதல்ல பார்க்க போகிறது பழைய கற்காலம். கற்கள் மற்றும் ஆயுதங்களாகவும் கருவிகளாகவும் பயன்படுத்தினர். அந்த கல்லை மட்டும் பயன்படுத்தினாங்க. இதில் இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டாராக போட்டுக்கிட்டிங்கன்னா அது நல்லா உங்களுக்கு மனப்பாடாகும் அந்த பாயிண்ட்டுன்னு அர்த்தம். செல்லப்பிராணியாக நாயை வளர்த்தனர். சமைக்காத மாமிசத்தை உணவாக உண்டனர். மரபொந்துகளிலும் குகைகளிலும் வாழ்ந்தனர். நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தனர். இது பழைய கற்காலம். அடுத்தது இடைக்கற்காலம். கற்களால் வீடு கட்டி வாழ்ந்தனர். கற்களால் நெருப்பை உருவாக்கினர். அந்த சிக்குமுக்கி கல் இருக்கு தானே, இப்படி கூட எழுதலாம், சிக்குமுக்கி கற்களால் நெருப்பை உருவாக்கினர். சமைத்த மாமிசத்தை உணவாக உண்டனர். கற்சக்கரம் மண்பாண்டங்கள் கண்டுபிடித்தனர். இதுதான் இதுக்குரிய பதில். மூணாவது புதிய கற்காலம். எலும்புகள், கொம்புகள், கற்கள், மரக்கிளைகள், குச்சிகள் கருவிகளாகவும் ஆயுதமாகவும் பயன்படுத்தினர். வேளாண்மை மூலம் உணவை பெற்றனர். செம்பு, வெண்கலம், இரும்பை கண்டுபிடித்து பயன்படுத்தினர். ஓகேவா? கற்காலத்தை எவ்வாறு வகைப்படுத்தலான்றது இதுதான் பதில். நீங்கள் இதை அப்படியே எழுதிக்கோங்க. புதிய கற்காலம் மற்றும் இரும்பு காலம் பற்றி எழுதுக. ரோமன் லெட்டர் நாலாவதுக்கு இருக்குதுதானே, ரோமன் லெட்டர் நான்கு, அதில் இரண்டாவது கேள்வி புதிய கற்காலம் மற்றும் இரும்பு காலம் பற்றி எழுதுக. புதிய கற்காலத்தின் இறுதியில் செம்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த காலத்தில் கல்லும் செம்பும் பயன்படுத்தப்பட்டன. இக்காலம் செம்பு காலம் என்று அழைக்கப்பட்டது. செம்பு, துத்தநாகம், வெள்ளி ஆகியவை ஒன்றாக கலந்தபோது வெண்கலம் தயாரிக்கப்பட்டது. வெண்கல கருவிகள் பயன்படுத்தப்பட்ட காலம் வெண்கல காலம் என்று அழைக்கப்பட்டது. இதுதான் புதிய கற்காலம். அதில் இரும்பு காலம் கேட்டிருக்காங்க தானே, அதுவும் இதுலேருந்து இப்படி பார்க்கணும் பாருங்கள். கற்காலத்திற்கு பிறகு மனிதர்கள் இரும்பை கண்டுபிடித்து இரும்பு கருவிகளையும் ஆயுதங்களையும் பயன்படுத்த தொடங்கினர். இந்த காலம் இரும்பு காலம் என்று அழைக்கப்பட்டது. இந்த காலத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள், விவசாய கருவிகள் போன்றவை இரும்பால் பல்வேறு உலோக கலவையாக பயன்படுத்தி செய்யப்பட்டன. இதுதான் இந்த ரெண்டாவது கேள்விக்குரிய பதில். இதில் பார்த்தீங்கன்னா நாணயவியல் என்றால் என்னன்னு சொல்லி சிந்தனை செய்ய நான் விட்டுட்டேன், அதை நல்லா கவனிங்க. நாணயங்களை சேகரித்து அந்த நாணயங்கள் எந்த காலத்துக்கு உரியது, அந்த நாணயத்தை பற்றிய வரலாற்றை படிப்பது தான் நாணயவியல் எனப்படும். இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட அலகு இரண்டு வரலாற்றை நோக்கி மதிப்பீடு முடிஞ்சது. இனி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.